வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். ஒரு அருமையான புத்தகம் உங்களுக்காக இன்னைக்கு. இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து பிளாக் பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது தான் புத்தகத்தினுடைய பேரு. அதை எழுதுனது வந்து மேத்யூ சேத் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமான புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பாருங்க, பிளாக் பாக்ஸ் திங்கிங். அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னா என்ன, நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் வந்து ஒரு முறை சொல்லிடுறேன். விமானங்கள் இருக்கு இல்லையா, அந்த விமானத்துல இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருவியை வந்து எப்பவுமே வந்து வச்சிருப்பாங்க. விபத்துகள் நடக்கும்போது அந்த விமானத்துல அந்த பைலட்டுங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க அந்த கண்ட்ரோல் டவரோட என்ன பேசிக்கிட்டாங்க, எந்த காரணத்தினால வந்து அந்த விபத்து நடந்தது அப்படின்னு தெரியறதுக்காக இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற கருவியை எல்லாரும் வந்து அதை எடுத்து, அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த கருவியை வந்து ஆங்கிலத்தில் இன்டிஸ்ட்ராக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த ஒரு விபத்தா இருந்தாலும் சரி, அது தண்ணிக்குள்ளையா இருக்கட்டும், ஆகாயத்துல இருக்கட்டும், இல்லை வந்து எவ்வளவு ஹீட்டான விபத்தா இருந்தாலும் சரி, இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. பேர் தான் பிளாக் பாக்ஸ், ஆனா வந்து அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஏன்னா வந்து அந்த மீட்பு பணிக்காக போகிறவங்க குயிக்கா வந்து ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காக அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இப்ப பிளாக் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா என்ன, பிளாக் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, அதாவது விமானம் வந்த புதுல புதுல கிட்டத்தட்ட 1920-30ல் அமெரிக்கால வந்து, அதாவது விமானத்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் கிட்டத்தட்ட பைலட் வந்து, அது குறிப்பாக ஆர்மியில் 50% வந்து விபத்தில் இறந்துருக்காங்க. அதாவது ஒரு 10 பைலட் இருந்தால் 5 பேர் அடிக்கடி விபத்தில் இறந்துடுறாங்க. அப்போது அந்த விமானத்துறை இருக்கு, அந்த ஏவியேஷன் துறை இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த விபத்தை வந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருவியை கண்டுபிடிச்சி அந்த கருவியை உள்ளே வந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய பரிமாற்றம், அவங்களுடைய கலாச்சாரம் எப்படின்னா, விமானத்துறையில் வந்து நீங்கள் என்ன தவறு செய்தாலும் அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அது பைலட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் மேல் அதிகாரிக்கு எடுத்து கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனீங்கன்னா அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அடுத்த முறை விமான விபத்து நடக்காமல் இவங்க தகர்த்துக்கிறாங்க. இதனால் என்ன ஆச்சு தெரியுங்களா, விபத்து எல்லாமே தவிர்க்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் முறை பயணம் செய்யும்போது ஒரு தடவை விபத்து வருது. பாருங்க, 10 தடவை பயணம் செய்யும்போது 5 தடவை விபத்து வந்தது. இந்த முறை இந்த பிளாக் பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையினால 80 லட்சம் முறை நீங்கள் பயணம் செய்தீங்கன்னா ஒரு தடவை ஆக்சிடென்ட். ஸோ இது விமானத்துறையினுடைய ஒரு அபரிதமான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சையத் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் திங்கிங், இந்த அணுகுமுறை வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 1-2 டிபார்ட்மெண்ட் சொல்றாரு. ஒரு டிபார்ட்மெண்ட் இவர் சொல்றது என்னன்னா மருத்துவத்துறை. இன்னைக்கு மருத்துவத்துறையில இந்த மாதிரி ஒரு பிளாக் பாக்ஸ் அப்ரோச், அதாவது தவறு செய்யும் போது அதை வந்து ஒத்துக்கிறதோ இல்லை வந்து அதை சுட்டி காமிச்சு அதனால வந்து பின்னாடி வந்து தவறுகளை வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அப்ரோச் மருத்துவத்துறையிலே ரொம்ப கம்மி, நீதித்துறையிலே ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஆத்தர், இந்த மேத்யூ சேத் அப்படிங்கிற ஆத்தர் இருக்காரு இல்லையா, அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. அமெரிக்காவில் வருஷம் 5 லட்சம் பேர் வந்து மருத்துவத்துறையில் மருத்துவர்களை சார்ந்தவர்களுடைய தவறுகள்னால 5 லட்சம் பேர் வந்து இறக்கிறார், மரணம் அடைகிறார். ஸோ இவர் மேத்யூ சேத் என்ன சொல்ல வர்றாருன்னா, மருத்துவத்துறையில் இந்த மாதிரி ஒரு பிளாக் பாக்ஸ் திங்கிங், அதாவது தவறுகள் நடந்தால் அதை சுட்டி காமிச்சு அதை ரிப்போர்ட் பண்ணி அதை ஃபர்தராக நடக்காமல் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து. ஸோ இதை அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நீதித்துறையிலையும் அப்படி தான், அந்த பிளாக் பாக்ஸ் திங்கிங்கிறது இன்னும் இல்லை, விமானத்துறை மாதிரி இல்லை, அது எல்லாருமே அந்த நீதித்துறையில நிறைய பேர் தவறு செய்யாத நிறைய பேர் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள், தவறு செய்த நிறைய பேர் வந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த பிளாக் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருந்ததுன்னா
இந்த முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். மருத்துவத்துறையில நிறைய மரணங்களை தவிர்க்கலாம், நீதித்துறையில நிறைய பேர் வந்து அதாவது குற்றம் செய்யாதவர்கள் வந்து தண்டிக்கப்படுகிறவர்களை வந்து நீங்க வந்து விடுவிக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த புத்தகத்தினுடைய கருத்து. ரொம்ப பிரமாதமான புத்தகம். இந்த புத்தகத்துல மொத்தம் ஒரு 6 போர்ஷன் இருக்கு. ரொம்ப அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல வந்து தவறு ஏன் நடக்குது அப்படிங்கிறத முதல் சாப்டர்ல அவர் சொல்லிடுறாரு. அடுத்த பாகத்துல வந்து நம்ம வந்து இந்த பிளாக் பாக்ஸ் திங்கிங் இல்லைன்னு வச்சுங்க, நீங்க என்ன தவறு செஞ்சாலும் அதை நீங்க வந்து நியாயப்படுத்துவீங்க. அது வந்து ஆங்கிலத்துல காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செய்த தவறை ஒத்துக்காம நீங்க நியாயப்படுத்துகிறது. இந்த பிளாக் பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருந்ததுன்னா நீங்க செய்த தவறு நீங்க ஒத்துக்கிட்டு அடுத்த முறை அந்த தவறு நடக்காது. அது வந்து 2 சாப்டர், சரிங்களா? அதன் பிறகு இவர் என்ன சொல்றாரு, தவறுகள் வந்து நடக்கும், அது இயல்பு. அதை சின்ன சின்ன தவறுகளை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க வந்து அகற்றிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி பெரிய தவறுகள் நடக்காது அப்படிங்கறது ஒரு சாப்டர்ல இருக்காரு. அதன் பிறகு அதாவது சாப்டர் வந்து 5 இவர் என்ன சொல்றாருன்னா குரோத் மைண்ட் செட். அந்த குரோத் மைண்ட் செட்டுங்கிறது என்னன்னா நீங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் மைண்ட் செட்டை நீங்க கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை வந்து இவர் இதில் வந்து சுட்டி காமிக்கிறாரு. அது வந்து மைண்ட் செட் அப்படின்னு டாக்டர் டுவிக் கேரல் டுவிக் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு புஸ்தகத்தை இதில் வந்து அவர் குறிப்பிட்டு மைண்ட் செட் உங்களுக்கு மாறணும், உங்களுக்கு குரோத் மைண்ட் செட் வரணும், அதை கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு அந்த புஸ்தகம் அதாவது மைண்ட் செட்டுங்கிற புஸ்தகத்தை இவர் குறிப்பிட்டு காமிச்சு எல்லா துறையிலும் அந்த மைண்ட் செட் வரணும் அப்படின்னு இவர் மென்ஷன் பண்றாரு. நான் மைண்ட் செட் கேரல் டுவிக் டாக்டர் கேரல் டுவிக் எழுதின புஸ்தகம் நான் ஏற்கனவே வந்து ரிவ்யூ போட்டிருக்கிறேன், நீங்க அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த புஸ்தகம் வந்து ரொம்ப அருமையான புஸ்தகம். இந்த சையதுங்கிறவர் வந்து ஒரு பிரபலமான எழுத்தாளர், யூகேயை சேர்ந்தவர், யுனைடெட் கிங்டமை சேர்ந்தவர். அவருடைய எழுத்து ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்கள் இதை அவசியம் வாங்கி படிக்கலாம். இது என்னுடைய ரெக்கமெண்டட் புக்கு. இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.